வேணும்னு பேசியிருப்பாரான்னு தெரியல. ஒரு விளையாட்டா கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அதனால் பல பேர் மனது காயம்பட்டிருந்தால் அதுக்கு அது தவறு தான். அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அதுக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் மனசான்றிருக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே. அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தால் அவங்கக்கிட்ட நான் அவர் சார்பாக கூட சொல்கிறேன். நான் அதுக்காக அது நானே வருந்துறேன். நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்களை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன். நான் அது கைதானேன். ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்கிறாரு. இதுக்கு பாரதி ராஜா அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ணன் மன்சூரலிக்கான எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டாரு. அவர் ஒரு இன உணர்வு மிக்க ஒரு தமிழன். அவரை எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் இயற்கையிலே வேடிக்கை பேசுகிறவர், நகைச்சுவையாக பேசுகிறவர். அதனால் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறது தான் எனக்கு தோணுது. தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தில் எப்படி அணுகியிருக்காங்க? மகளிர் ஆணையம் அந்த மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணர்வு செஞ்சு எரித்து கொலை பண்ணும்போது தலையிட்டுச்சா? பல ஆயிரம் பேர் மணிப்பூரில் கொல்லப்பட்டு போய் எரிச்சு வச்சா. 8 வயது தங் பாப்பா ஆசிபாவை அந்த பச்சிலங்கு பெண்ணை வந்து சிறுமியை வன்புணர்வு செஞ்சு ஒரு வாரம் வச்சு அடித்து கைகால விட்டாச்சு. 22 பேர் வன்புணர்வு செஞ்சு கொன்று தூக்கி போட்ட போது ஏதாவது பேச்சா? மகளிர்னு ஒன்று ஆனால் இருக்கா? உயிர்ப்படம் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை வன்புணர்வு கொலைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பேசியிருக்கா? சொல்லுங்கள் தம்பி, பேசியிருக்கா? இப்போ இதில் மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? இவர் இவரோட விஷயத்தை தெரியல. நடிகர் மன்சூர் அலி கான் அவர்கள் வந்து பிரஷா அவர்களை பற்றி பேசுகிறேன். தம்பி, இன்றைக்கு அவர் மேலே வழக்கு பதிவு. நீ இதை நான் பேசுனதெல்லாம் விட்டுட்டு நீ அதை போய் போட்டுட்டு இருப்பேன் தானே? இதை பற்றி உங்களோட நான் அது என்ன பேசினாருன்னு கேட்கல. அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. பற்றி வந்து தவறாக பேசியிருக்கதா எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் மேலே வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர் வேணும்னு பேசியிருப்பாரான்னு தெரியல. ஒரு விளையாட்டாக கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனால் பல பேர் மனது காயம்பட்டிருந்தால் அதுக்கு அது தவறு தான். அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அதுக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். அவர் மனசான்றிருக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே? இப்போ எவ்வளவு இதை விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது. இங்கே பொள்ளாச்சியில் பார்த்தீங்க, கதற கதற பல பெண்களை கூட்டு வன்புணர்வு செஞ்சது இருக்குது. தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்கே கேள்வி இல்லை. 8 விவசாயி மேலே ஏன் கொண்டாசு போட்டிங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இது புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும் போது அது அதீதமான செய்தி ஆகுது, அதிகப்படியாக செய்தி ஆகுது. ஏன்னா அது சொன்னாங்க, எனக்கு அது அண்ணன் என்ன பேசினாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான். இதை கடத்தி விடுங்க, தவிர்த்து விடுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து நிறைய சம்பவம் வந்து தமிழகத்துக்கும் இல்லை பல்வேறு இடங்களும் நடக்குது. ஆனால் தேசிய மகளிர் ஆணையம் அது தொடர்பாக எந்த விதமான இன்னொரு ஒரு சின்ன நடிகர்கள் நடிகைகள் அந்த மாதிரி வரப்போது பெரிய பிரபலங்கள் அதை புகழ்பெற்ற தம்பி. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சட்டம் நீதி எல்லாமே ஒரு ஒரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடித்து உன்னால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு வரும். ஆள்வோர்கள் போடும் சட்டம் எல்லாம் வந்து காசுள்ள ஒரு பக்கம் சாயாதடான்னு பாயாதடான்னு வரி இருக்கு தெரியுமா? அதான் உண்மை. அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லிட்டேன். சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களில் எவ்வளவு நாள் அந்த தேங்கி கிடக்கு. ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா, முத நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கா பத்திரிக்கையில்? அப்போ சமமாக இல்லை. அதனால் புகழ்பெற்றவர்கள் வரும்போது பழிச்சுன்னு அது வெளிச்சத்துக்கு வந்துடுது, உங்களுக்கு செய்தி ஆயிடுது, 4 பேர் கவனிப்பாங்கனால. எதுக்கு இந்த பர்பஸை போடுங்கன்னு ஒரு நடிகை வச்சு சொல்ல சொல்கிறீங்க, ஒரு நடிகர் வச்சு சொல்ல சொல்கிறீங்க.
அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா புகழ்பெற்ற கலைஞர்களும் கவனிப்பு வரும்னு. அது மாதிரி தான் இது. அது என்னை கேட்டால் நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக வேண்டுவேன், இதை விட்டுருங்க, விட்டு கடத்தி விட்டுட்டு வேறு இதை போங்க. அது அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தால் அவங்க அவங்கக்கிட்ட அவர் சார்பாக கூட சொல்கிறேன் நான். அதுக்காக அது நானே வருந்துறேன். ஆனால் அவர் வந்து நான் தவறாக பேசலாம், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவசியமற்றது நான் நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். அவங்க ஆட்சி காலத்தில் மழை பெய்யும், அங்கங்கே தேங்கி தான் இருந்துச்சு, அவங்களும் எடுக்கலை. இவங்க ஆட்சி காலத்திலேயே அங்கங்கே தேங்கி நிற்கிது, இவங்களும் எடுக்கலை. இது வந்து எப்படின்னா, இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு தலைநகரில் 65 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்குது ரெண்டு கட்சியும். ஒரு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுவதற்கு வாய்க்கால்கள் இல்லை, காவாய்கள் இல்லைங்கிறது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைய முதல்வர் அன்றைக்கு மாநகர தந்தையாக இருக்கும்போது 5 ஆண்டுகள் என்ன நடந்தது? ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி இதுக்காக ஒதுக்குறாக 1000000 கோடிகள் என்ன பொறுப்பு இருக்குது? நீங்கள் விசாகப்பட்டினம் போய் பார்த்துருக்கீங்களா? திட்டமிட்ட நகரம், டிசைன்டு சிட்டி. அது சாலை இப்படி இருக்கணும், கழிவுநீர் இப்படி இருக்கணும், ட்ரைனேஜ் இப்படி இருக்கணும், அப்படி கட்டியிருப்பார். 60 ஆண்டுகளில் இந்த தலைநகரை கூட நீங்கள் சரி பண்ணலைன்னா அப்போ மற்ற ஊர்கள்லாம், மற்ற நகரங்கள்லாம் முதன்மை சாலையே இப்படி சவக்குழி மாதிரி இருந்தால், உள்சாலைகள்லாம் நாங்கள்லாம் இங்கேருந்து போகிறதுக்கு அந்த பகுதிக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு என்ன பாடுபடுறோம்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படி இல்லையே, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையை ஒழுங்கு பண்ணி விட்டுறாங்க, நான் இருக்கணும் நூற்றுக்கணக்கான காவலர்கள் நின்றாங்க, சரசரன்னு போயிடுறீங்க. இது தம்பி, மண்ணை மக்களை வந்து பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன்ட்டு அதிகாரம் வரணும் தம்பி. எப்படியாவது ஏமாத்தணும் இருக்கணும்ட்டு அதிகாரம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் மாற்றணும்னு துடிக்கிறவன்ட்டு அதிகாரம் வரணும், அப்போ தான் சரியாகும். இல்லைன்னா எந்த காலத்துலையும் இப்படி தான் மிதந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இனி கொசு வரும், நீர் தேங்குற இடத்துல உடனே என்ன வரும்? கொசு வரும். கொசு வந்தவொடனே என்ன வரும்? டெங்கு வரும், சாக வேண்டியதான். அப்புறம் மலேரியா, அப்புறம் காலரா, அப்புறம் டெங்கு, அப்புறம் டைஃபாய்டு, எல்லாம் அப்புறம் வரும்ல. அழைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும். அழைச்சாலும் நான் போக மாட்டேன்னு தெரியும், அதனால் அழைக்க மாட்டாங்க. இதில் நான் இந்த படம் பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கேன். அதை பற்றி கேளுங்கள். நீங்கள் நான் இவ்வளோ நேரம் படத்தை பற்றி சொல்லுங்கள் தம்பி. உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா அன்பு மட்டும்தான் மிஞ்சுது. நீ இப்போ அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தால் கூட கடவுச்சீட்டு அனுமதி வேணும், அதான் பாஸ்போர்ட்டு வீசா வேணும். இந்திய நாட்டின் பிரதமர் வேறு நாட்டுக்கு போனால் கூட பாஸ்போர்ட்டு வீசா வேணும். ஆனால் அன்னை தெரசாவுக்கு எந்த நாட்டுக்கு செல்வதற்கும் கடவுச்சீட்டும் தேவையில்லை, அனுமதியும் தேவையில்லை, உள்நுழைவு அனுமதியும் தேவையில்லை. எந்த நாட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க தாயே. இந்த நாட்டில் எங்கே குடியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே குடியிருந்துக்கிறீங்க தாயேன்னு உலகம் கைவிரித்து அழைச்சது என்ன காரணம்? அன்பு தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலால் புன்னீர் பூசல் தரும்னு நம்ம மறை வேதம் பாடிடுச்சு. அப்படி அன்பை எதை எந்த தவிர, குடும்ப ஒற்றுமையாக இருக்கணுமா, அப்பா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமா, கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக இருக்கணுமா, எப்படி பார்த்தாலும் காதல் தான். அதை நான் உங்களுக்கு ஆடனே பல முறை சொல்லியிருக்கேன். காதல் ஒன்றும் இல்லை உலகத்தில், காதல் இல்லாமல் ஒன்றும் இல்லை. காதலிச்சுக்காக காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனால் காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாது. இதுதான் உலகம் பூரா இருக்கிற தத்துவம். அந்த அடிப்படையில் இது வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு நண்பர்கள் இருந்தாங்க, கலெக்டாக பண்ணாங்க, சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வழிந்து ஒரு நகைச்சுவை போட்டாங்க, ஆட்டம் போனாங்க, குத்தாட்டம் போட்டாங்க, அப்படிலாம் இல்லை. மிக நேர்த்தியாக எடுத்துருக்க, அப்படி அதை நெகிழ்ந்து போகிற அளவுக்கு எடுத்துக்க. அப்படி ஒரு சின்ன பசங்க சேர்ந்து இவ்வளவு நேர்த்தியான உரையாடல். இப்போ எங்கள் அப்பா பால்மேந்திர படம்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு உரையாடல் இருக்காது, ஒரு காட்சி இருக்காது, நகர் இருக்காது. அதே மாதிரி தான் எங்கள் ஐயா மகேந்திரன் படம், இப்போ அது மாதிரி தான் இது. அந்தளவுக்கு ஒப்பிடுறேன்னா பார்த்துக்கிறீங்க. ஒவ்வொரு காட்சியும் என் காட்சி தான்.
என்னடா தம்பி நீ சொல்கிறான், நான் சொல்கிறத நம்பலை சொல்கிறான். சொல்லுங்க, என் தம்பி நான் தான் ஒன்று அந்த படம் பார்த்தோம், அவனை கேளுங்க சொல்கிறா, ரெண்டு வார்த்தை சொல்கிறா. எல்லா காட்சியுமே வந்து அண்ணன் அப்பப்போ கூப்பிட்டுது. ரொம்ப கல்லூரி காலங்களில் பண்ண சேட்டைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியா அப்படின்னு ரொம்ப. யாரும் நடிக்கலை படத்தில், அது பார்க்கும்போது நடிக்கலை. ரொம்ப இயல்பு தன்மையாக புதுமுக இயக்குனர் இவ்வளவு இயல்பாக ஒவ்வொரு கலைஞர்கிட்ட. அந்த கதாநாயகன் நடித்ததெல்லாம் கேரளாவிலேருந்து புது பொண்ணை எடுத்து அடுத்து வந்திருக்காங்க. அவ்வளோ அருமையாக நடிச்சு நுண்ணுணர்வை கொண்டு வர்றது. வசனம் பேசுறது வேற, வசனம் இல்லாத காட்சிகளில் நுண்ணுணர்வை அந்த முக இதில் தெளிவு வெளிப்படுத்துவது என்பது அசாத்திய ஆற்றல் வேணும். அதுக்கு அதுக்கு நீண்ட பயிற்சி இருக்கணும். அது ரொம்ப கடினம். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வசனத்தை பேசி நடிக்கிறதுக்குல அதுதான் அசாத்தியமானது. அதை சின்ன சின்ன பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரியோவுக்கு அது பெரிய படம். ரியோவுக்கு பெரிய படம் வந்து சொன்ன, நீ ஏதோ காமெடியும்லாம் பண்ணி கிடந்தடா நகைச்சுவை படம்லாம், இதுதான் நீ நடித்ததுலேயே உருப்படியான படம், அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிடுன்னு சொன்னேன். ஒரே ஒரு கொஸ்டின், நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்களை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன், நான் அது கைதானேன். ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்காரு. இதுக்கு பாரதி ராஜா அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அண்ணன் மன்சூரலிக்கான எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டார். அவர் ஒரு இன உணர்வு மிக்க ஒரு தமிழன். அவரை எல்லோரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை வந்து இதில் போய் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசுனாருன்னே நான் கேட்கல. கேட்டேன்னா சரி, இதில் என்னையா பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார். அவர் இயற்கையிலே வேடிக்கையாக பேசுகிறவர், நகைச்சுவையாக பேசுகிறவர். அதனால் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறது தான் எனக்கு தோணுது. யார் பக்கம் இருக்கிறத கேட்டிருக்கு? சக நடிகர்கள் படங்கள் வெளிவிட விடாமல் தடுக்க விடாமல் திரையரங்கு கிடைக்காத போதெல்லாம் அது பேசியிருக்கா? பேசியிருக்கா சொல்லுங்க. விஜய்க்கு பிரச்சனை வரும்போது பேசியிருக்கா? விஜய் விட சிறந்த நடிகர் வேணுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை தான் பேசியிருக்கா? நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா தமிழ்நாட்டில்? கர்நாடகா போல், ஆந்திரா போல், இல்லை கேரளா போல, கேமால கேரளாவில் அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி உறுதியாக இருக்கா? வேணும்னா பேசும். இவ்வளோ நாள் இயங்குச்சா இல்லையானே தெரியல. இப்போ ஐயா கலைஞருக்கு பாராட்டு விழான்னு வெளியில் தெரியுது. நாலு இடத்துல அழைப்புதல் கொடுக்கும்போது செய்து ஓ நடிகர் சங்கம் இருக்குது போல் இருக்குன்னு நான்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தில் எப்படி அணுகிருக்காங்க? மகளிர் ஆணையம் அந்த மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணர்வு செஞ்சு எரித்து கொலை பண்ணும்போது தலையிட்டுச்சா? பல ஆயிரம் பேர் மணிப்பூரில் கொல்லப்பட்டு போய் எரித்து வச்சா? 8 வயது தங் பாப்பா ஆசிபாவை அந்த பச்சிலங்கு பெண்ணை வந்து சிறுமியை வன்புணர்வு செஞ்சு ஒரு வாரம் வச்சு அடித்து கைகாலை உடச்சி 22 பேர் வன்புணர்வு செஞ்சு கொலை கொன்று தூக்கி போட்ட போது ஏதாவது பேச்சா? மகளிர்னு ஒன்று ஆனால் இருக்கா? உயிர்ப்படம் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை வன்புணர்வு கொலைகள் இருக்குது, அதுக்கெலாம் பேசியிருக்கா சொல்லுங்கள் தம்பி, பேசியிருக்கா? இப்போ இதில் மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? இவர் இவரோட விஷயத்தை தெரியல, தெரியல. நம்ம கேமரா இந்த பேனர்ல தம்பி அருள் அவர்கள் வந்து முதன் முதலாக
தயாரித்த படம் ஜோன். தம்பி ரியோ நடிச்சிருக்காங்க. அப்புறம் இது என்னென்னா, அது ஒரு புது இயக்குனர் ஹரிகரன் ராம்னு, ஒரு எங்கள் ஊர் பரமக்குடி. அதில் எல்லாருமே புது கலைஞர்களாக இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் விக்னேஷ், விக்கி, அவர் சித்துக்குமார் மட்டும்தான் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறார். இசையமைப்பாளர், கலை இயக்குனர், படத்தொகுப்பாளர் எல்லாம் புதுசானா அந்த மாதிரி ஒரு இது இல்லை. எல்லாம் முதிர்ந்த ஒரு கலைஞர்கள் போல் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நெகிழ்ச்சியான, உருக்கமான ஒரு காதல் கதையை எடுத்துருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக எடுத்துருக்காங்க. உரையாடல் எழுதின விதம், காட்சி அமைச்ச விதம், அவ்வளவு இயல்பாக இருக்குது படம். ரொம்ப செய்நேர்த்தியான படம். இது ஒளிப்பதிவு, பாடல்களையும் தாண்டி பின்னணி இசை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து. அது காதல் கதைன்னு இளைஞர்கள், இப்போ கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் தான் பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இந்த படத்தை அவ்வளவு நேர்த்தியாக, நெகிழ்ச்சியாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நாளாகிடுச்சு இந்த மாதிரி படம் பார்த்து. படம் பார்க்குற எல்லாருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் படி கல்லூரி காலங்கள்லாம் திருப்பி நினைவுக்கு வர்ற மாதிரி செஞ்சுருக்கிறாரு. மிகைப்படுத்தாத நடிப்பு, உரையாடல், திரைக்கதை, கதை மாந்தர்களின் தேர்வு எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். மாபெரும் வெற்றி அடையும், பெரிய வரவேற்பை பெறும். அதுக்கு என்னுடைய தம்பி அருளுக்கு, அவர் நடித்த தம்பி ரியோவுக்கு, அந்த புதுமுகங்கள் ரெண்டு பெண்கள் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. அவர் கூட நடித்த நண்பர்களெல்லாம் வந்து அவ்வளவு இயல்பான முகங்கள், அவ்வளவு இயல்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு வெற்றி விழா நிகழ்வில் நாம் மீதியை நம்ம பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப எல்லாருக்கும் பாராட்டு. இயக்குனர் வந்து ஒரு முதல் படம் மாதிரி செய்யலை. ரொம்ப ஒரு பல படங்கள் எடுத்து இயக்கி அனுபவம் பெற்ற ஒரு இயக்குனர் போல் செஞ்சிருக்கிறார். தமிழில் மட்டும் இல்லை, எல்லா மொழிகள்லேயும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் படக்குழுவினர், அதில் உழைத்த ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும். அவர் சொல்லும்போது பறந்த காக்கை, சொல்லும்போது நகர்ந்த புறா, எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள். அது உண்மையிலே சிறந்த படைப்பு. ஜோனை பேர் வைக்கும்போது நான் என்னமோ நினச்சேன், என்ன இது ஜோன் இருக்குது அப்படின்ட்டு. ஆகச்சிறந்த ஒரு உணர்வு நிகழ்ச்சியான காதல் படம், ஒரு குடும்ப படம். அதோட நல்லா இருக்கு படம். ஒரு சிறிய திரைப்படங்கள் வந்து எடுக்கிறதுக்கும் அதை வெளியிடுறதுக்கும் தமிழகத்தில் எந்த விதமான பிரச்சனை? இது சிறிய படம் இல்லை, இது அன்ன சுரங்கல்ங்கிறது சிறிய படம் இல்லை. சிறிய படம் பெரிய படம்னு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படத்தில் நீங்கள் அயோத்தியில் தம்பி சசி நடிச்சிருந்தது சிறிய படம் தான், பெரிய வரவேற்பு பெறும். அது உங்களுக்கு மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் கூட எதிர்பார்க்கப்பட்டு விழுந்திருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சிறிய படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லா படமும், எங்கள் அப்பா வரும்போது 16 வயதிலே ஆகட்டும், இந்த ஒருதலை ராகம், நட்டிராஜன் ரொம்ப அந்த படமாகட்டும், எல்லாம் சிறிய படங்கள் தான். அப்போது அது என்ன மாதிரி ஒரு வருடங்கள் ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல. இந்த படம் படமாக சிறிய படம் இல்லை, நடிகர்கள்லாம் சிரிச்சு சிறப்பாக எடுத்துருக்காரு. நிறைய பொருள் செலவு பண்ணி அவன் விரும்பிய படப்பிடிப்பு களத்தில் போய் படம் எடுக்க வச்சு படம் பார்க்கும்போது அவ்வளோ எப்படி சொல்லுது, பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி காதல் படங்கள் வந்து. மிக நெகிழ்ச்சியான படிக்கிறது ஒரு 15-20 வருஷம் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து. யாரும் எடுக்கிறது இல்லை, எல்லாம் அடிதடி அப்படி அப்படி போயிட்டதுனால ஒரு குடும்பத்தோடு எல்லாரும் முகம் சுளிக்காமல் பார்க்குற காதல் படங்கள் வந்து இல்லை, வரலை. சிறந்த படம், சிறிய படம் பெரிய படம்னு இல்லை. திரையரங்குக்கு போன இல்லை, ஊடகவியலாளர்களே பார்த்துருப்பாங்கள்ல, பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட கேள்வி. திரையரங்குக்கு போன அந்த முதல் காட்சி பார்த்ததுலேருந்து பிச்சுக்கிட்டு போகும் படம்.